ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். சாய் சாத்விக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த பதிவில் நவராத்திரி ஸ்பெஷலா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இந்த பதிவில் நவராத்திரி விழாவை நாம் நம்ம வீட்டில் எப்படி எளிய முறையில் வழிபாடு செஞ்சு அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாநித்தியம் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிய ஸ்லோகங்கள், காயத்ரி மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. அந்தந்த தெய்வங்களின் ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது வழக்கம். ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து அதற்குரிய மலர்களை கொண்டு வணங்குவதும் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. மந்திரங்களை உச்சாரணம் செய்து தங்கள் பிரார்த்தனைகளை கடவுள் மென் வைப்பது நம்முடைய நம்பிக்கை. நம்மளோட நம்பிக்கையோட பிரார்த்தனையை பகவான் முன்னால் ஸ்லோகங்களை சொல்லி வணங்கும்போது நிறைய நற்பலன்களை நாம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நவராத்திரி காலங்களில் 9 நாளும் ஒவ்வொரு விதமான அம்பிகையரை துதித்து வணங்கி வருவது நம்முடைய வழக்கமாக இருக்குது. அந்தந்த அம்பிகையை அவர்களுக்கு உரிய ஸ்லோகத்தை சொல்லியோ அல்லது ஸ்தோத்திரங்களை சொல்லியோ அவங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லியோ வழிபட வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரிய பெருமக்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் ஸ்லோகங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. எனக்கு எந்த ஸ்லோகமும் தெரியாது, மந்திரமும் புரியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்காக இந்த பதிவு. அம்பாலை வழிபட எனக்கு எந்த ஜபமும் தெரியாதே என்று கவலைப்படலாம். கவலையே வேணாங்க. மந்திரம் தெரியாமல் போனாலும் பரவாயில்லை, ஸ்லோகங்கள் தெரியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரங்கள் தெரியாதே என்று புலம்பவும் வேண்டாம். அம்பாலை மனசார நினைச்சி நாம் வணங்கி வழிபட அம்பாள் தன்னுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நமக்கு வாரி வழங்குவாங்க. ஸ்லோகங்கள் தெரிகிறவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ரொம்பவே சின்ன சின்ன ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாம். அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஸ்லோகாஸ், ஸ்தோத்திர மாலையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி வழிபடலாம். ஸ்லோகங்கள் தெரியாதவங்களுக்கு அம்பாலே நமக்கு அனுக்கிரகம் செஞ்ச ஒரு வரி மந்திரம், அதுதான் நாம் இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓம் லலிதா தேவியே நமஹ அப்படின்னு சொன்னாலே போதுங்க. அம்பாளுடைய இந்த திருநாமத்தை நாம் ரொம்பவே பக்தியோட சொல்லும்போது அம்பாளுடைய நிறைய பெரிய பெரிய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் ஒரு சேர இந்த ஒரு வரி மந்திரமே நமக்கு கைமேல பலனை கொண்டு வந்து சேர்க்கும். ஓம் லலிதா தேவியே நமஹ என்று சொன்னால் போதும். இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி வர நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். நவராத்திரி காலத்தில் பூஜை அறையில் அமர்ந்து 108 முறை சொல்லி அம்பிகையை வழிபடலாம். தினமுமே காலையிலையும் மாலையிலையும் சொல்லி வழிபடும்போது அளப்பரிய பலன்களை நாம் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் முடியும் போதெல்லாவும் சொல்லலாம். நவராத்திரியில் 9 நாளுமே அம்பாலை இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு வர நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு மனையில் மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய படத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ அழகாக பூவால் அலங்காரம் செஞ்சு அம்பாள் முன்னால் நாம் அமர்ந்து செந்நிற மலர்கள், அதாவது செவ்வரளிப்பூ அப்படி இல்லைன்னா செம்பருத்திப்பூ இல்லை சிகப்பு நிற மலர்களால் அம்பாளுக்கு
இந்த மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை, அதாவது ஓம் லலிதா தேவியே நமக அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லி மலர்களால் அம்பால் அர்ச்சித்து ஆத்மார்த்தமாக வழிபடும்போது இன்னும் விசேஷமான பலன்களை பெறலாம். மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாலை வணங்கி வழிபட நம்மளோட இல்லத்தில் சுபிட்சம் நிச்சயமாக நிலவும், ஐஸ்வர்யம் குடிகொள்ளும், சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து நீடித்து இருக்கும். நவராத்திரி நாளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லேயும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி அரிய அளப்பரிய பலன்களை நாம் பெறலாம். செவ்வாய்க்கிழமைகள்லேயும் வெள்ளிக்கிழமைகள்லேயும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி வணங்கி வழிபட அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் எளிதாக பெறலாம். அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய வரத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அம்பாள் நமக்கு கொடுப்பாங்க. கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் கடன் இல்லாத வாழ்க்கையையும் தரித்திர நிலைக்கு நம்மளை கொண்டு போகாமலும் அம்பாள் காத்து ரட்சிப்பா. பற்பல நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய இந்த ஒருவரி மந்திரம், அதாவது ஓம் லலிதா தேவியே நமக அப்படிங்கிற எளிய இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கும் அருளுக்கும் பாத்திரமாகும்படி வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் லலிதா தேவியே நமக. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.